காமமான விஷயம், ஆபாசமான விஷயங்கள், பெண்கள் பின்னாடி போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஊக்கத்துக்கு அப்படியே கீ கொடுத்துட்டு ஓடுறீங்களே. அப்போது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு கீ கொடுங்க, பயிற்சி பண்ணுங்க, பண்ணுங்க பயிற்சியை. உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்க, உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்களை நீங்கள் முதல்ல கேர் பண்ணுங்க. தானே அருளால் சிவயோகம் தங்காது, தானே அக்காமாதி உட்கொ. நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியவில்லை என்றால் யார் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அப்படி ஸ்பெண்ட் பண்ணாலும் பலன் இல்லை. ஆச்சுங்களா? உங்களுக்கு நீங்களே உற்சாகம் கொடுத்து கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கு நீங்களே வலிமைப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், உங்களை நீங்களே ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நீங்களே வைராக்கியமான மனிதராக இல்லை என்றால், உங்களை காப்பாற்ற இறைவனாலுமே முடியாது. புரியுதுங்களா? உங்களை நீங்கள் தான் காப்பாற்ற முடியும். உங்கள் மேலே உங்களுக்கே அன்பு இல்லைன்னா வேற யார் வைக்க முடியும் அன்பு? சொல்லுங்க. எனக்கு என் மேலே அன்பு இல்லைன்னா, எனக்கு நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கே இல்லைன்னா, அப்புறம் யார் தான் வந்து என்ன தான் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிரச்சனைகள் குறைவாக இருக்குதாட்டு இருக்குது இந்த கலிகாலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பத்து பின்னாடியே ஓடுறது. ஏன் அந்த ஒரு நிமிஷம் இன்பத்தை கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையா? சொல்லுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. 48 நாள் கஷ்டப்பட முடியாதா? எத்தனை நாள்? 9 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் நழுவிருக்கீங்க. 23 வயசு, அபரிமிதமான ஆற்றல். இன்னும் 2 வருஷத்துக்கு உடல் வளர்ச்சிக்கான உயிரணுக்களை உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். இன்னும் 2 வருஷம் நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னா வலிமையாக இருப்பீங்க, இல்லைன்னா வலிமை இருக்காது. எத்தனை பேர் 40 வயசில் வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருப்பங்கிறாங்க. நல்லா இருந்திருக்கலாம், அதுக்குமே இறைவனின் அருள் வேணும். உங்களுக்கு இறைவனின் அருள் இருக்கிற காரணத்தினால தான் இதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்கள் வாரிசுகள் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளாக இருக்கும் உங்கள் வாரிசுகள், உங்கள் உயிரணுக்கள், உங்கள் குழந்தைகளை நீங்க வதைக்கிறீங்க இன்பத்துக்காக. ஆச்சுங்களா? நம்முடைய தந்தையார் ஒரே ஒன்று தான், நம்ம தந்தையார். நீ நம்மள உயிரணுக்களுக்குள்ள விந்து சக்தியாத விந்துக்குள்ளதான் இருந்தோம். நம்முடைய தந்தையார் ஒரு இன்பம் வேணும் ஆஹாஹான்ட்டு போயிட்டு சுயன்பம் பண்ணி நம்மளெல்லாம் தட்டி வெளியில் தள்ளி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இருப்போமா? அந்த மாதிரி எத்தனை உயிரணுகளை நம்ம வதைக்கிறோம் நமக்குள்ளாக. ஒழுக்கக்கேடு ஆச்சுங்களா? புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே நீங்கள் அக்கறை வைங்க, முடியும். உறுதி பண்ணுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வரும்போது போய் உங்களை திருத்திக்கலான்னு நினைக்காதீங்க. அட்ஜஸ்ட் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் மனசு மூலமாக வருது. அந்த அரை மணி நேரம் ஸ்டார்டிங் பாயிண்டில் அவசர அவசரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு தெரியாதீங்க. மீதி 23 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 23 மணி நேரங்களில் பயிற்சிகளுக்குள்ளே போயிருங்க. அதுக்கு தானே பயிற்சிகள். சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது உங்கள் மனசு வலிமையாக இருக்கும் காலம் எப்போ? அட்ஜஸ்ட் இல்லாத காலம். அந்த மாதிரி டைமில் உங்கள் மனசு கொஞ்சம் வலிமையாக இருக்குது, உடம்புல சோம்பேறித்தனம் தான் இருக்குது. அதை போக்கிக்கிறதுக்கு மட்டும் சில விஷயங்களை செஞ்சுட்டு பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்க, நீங்கள் வலிமையாயிட்டே வருவீங்க. அட்ஜஸ்ட் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனால் அட்ஜஸ்ட் வருட்டு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் டிவி பார்க்கலாம், அது வரைக்கும் அது பண்ணலாம் இது பண்ணலாம். யோக பயிற்சியா அது? எதுக்கு? ஓ, யோக பயிற்சி பண்ணால் இருந்தால் தான் நல்லா இருக்குதுப்பா. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு பயனும் இல்லை, திரும்ப போய் சிக்கிக்குவீங்க. அதெல்லாம் ரொட்டீன் லைஃப்பை மாறிடாதீங்க. தயவு செஞ்சு, தயவு செஞ்சு. ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனே விந்து சக்தியாக இருக்கிறான். ஆச்சுங்களா? அது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தினே உங்களுக்கு வந்து வெளியேறும் போது இறைவனை நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மானு கத்தினால் வராது, அப்பானு கத்தினால் வராது. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலைன்னா ஒன்று பண்ணாலும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்கள்.